திமுக கட்சியோடு கூட்டணி பேசி இரண்டு மூணு சீட்டுகள் வாங்குவதற்கான ஒரு பேச்சு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மை கண்டிப்பாக இருக்கலாம். அது இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா என்பதையெல்லாம் தனித்த தன்மையோட ஒரு தனி கட்சியாக 234 தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு வலிமையை இன்னும் பெறலாம் நினைக்கிறீங்களா? ஏன் நீங்க இன்னுமே கூட்டணி நம்பி இருக்கிறீங்க? இல்லை, அது அதுதான் சொல்ல வரேன். கடந்த தேர்தலில் நாங்கள் தனித்து நின்று மக்களிடத்தில் எங்களுக்கான வாக்குகளை கோருகின்ற போது திரும்பி தனிச்சு போட்டிருந்தோம்ல, அப்ப திருப்பி திருப்பி தனிச்சு நிக்கிறாருப்பா அப்படின்னு போது ஒரு நம்பிக்கை வராது. இன்னைக்கு சீமான் தனித்து நினைச்சு நான்கு தேர்தல சந்திச்சிருக்காரு. என்ன ஆச்சு? ஒரு சதவீதம் இருந்து மூணு சதவீதம் ஓட்டு, மூணு சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு தான் வர முடிஞ்சிச்சு. ஏழுவருடைய ஆதரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று சொல்வாரா? சொல்ல மாட்டார். கொள்கையை வேற கூட்டணி வேற ஆயிடுது. கண்டிப்பா அவர் கொள்கையை அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலுக்கான ஒரு வெற்றிக்கான அரசியல் உடன்பாடு தான் எங்க கூட்டணி. நீ என்னை தாக்க வருகின்ற போது, என்னை வெட்டுவேன் என்கிற போது, என்னை குட்டுவேன் என்கிற போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் சொல்கிறது, தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை வேல்முருகன் எடுக்கலாம் என்பது இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டல்கள். படிச்சா திருப்பி அடிப்பீங்க கண்டிப்பா. துணிச்சலும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுவதற்கான அந்த துணிச்சல் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அப்படி வருகின்ற போது அப்படி பேசுகின்றவர்கள் எங்கள் பாணியில் தண்டனை தருவோம் என்று சொல்வதை எல்லாம் நான் மாற்றுக்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை. தருவோம், காலம் நேரம் வரும், கண்டிப்பாக தருவோம். நேற்று நீங்க பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, பழைய சிறுத்தைகள் நான் பார்க்கல, இப்படி இருக்கிறது எனக்கே அவங்க மேலே கடும் கோபம் வருதுன்னு சொல்றீங்க. இப்போ அவங்களே நீங்க தூண்டி விடுறீங்க. கண்டிப்பாங்க தூண்டி தாங்க விடுறாங்க. என்ன இருக்கு? என் காலில் கிடக்கின்ற செருப்பு தான் இனி பேசும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அந்த பேச்சை விடுதலை சிறுத்தினுடைய தொண்டன் காதில் வாங்கி கடந்து போகிறான் என்று சொன்னால் அவன் சுய மரியாதை அற்றவன் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை நான் சொல்லுகிறேன். இங்கு அவர்களுக்கு குடும்ப அட்டை, இங்கு அவர்களுக்கு ஓட்டுரிமை, இங்கு அவர்களுக்கு குடியுரிமை என்று சொன்னால் இங்கே இருக்கிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக இருக்கிற தமிழர்களாகிய நாங்கள் சிறுபான்மை மக்களாக மாற்றப்படுவோம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் இருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும், அதை தவிர ஏனைய மாநிலங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமைகள், அவர்களுக்கான ஓட்டுரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, குடியுரிமை, இதர வசதிகளை செய்து தருவதற்கு எங்கேயாவது ஒரே ஒரு தமிழ்நாடு பவனை காட்டி விடுங்கள். நான் இந்த பிரச்சனையை எழுப்பல. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி இப்போ வட இந்தியாவில் முக்கியமான மாநில தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, அதே போல் 2021லையும் தேர்தல் களத்துக்காக இப்போவே கூட்டணிகள் கொஞ்சம் நல்ல ஒரு வீரியத்தோட களமிறங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழக வாழ் உரிமை கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, உங்களுடைய திட்டம் என்ன? நாங்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் ஆதரவு தெரிவித்து அவர்களோடு பணியாற்றியிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கட்சிக்கென்று சில மாவட்ட கவுன்சிலர்களும் சில ஊராட்சி குழு உறுப்பினர்களும் கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி நடைபெற இருக்கின்ற 2021 தேர்தலில் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும். அந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறும். ஸோ திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மட்டும்தான் வேல்முருகன் கட்சி இருக்குமா, அல்லது திமுக கட்சியோடு கூட்டணி பேசி இரண்டு மூணு சீட்டுகள் வாங்குவதற்கான ஒரு பேச்சு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம்? உண்மையா? கண்டிப்பாக இருக்கலாம். அது இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா என்பதையெல்லாம் உதயசூரியன் சிலர் தான் நிற்பீங்களா? அப்போ அதையெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையின் போது தான் தெரிய வரும். இல்லை, இப்போ மூத்த ஊடகங்களாக இருக்கட்டும், ஜென்ராம் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போ தனித்த சின்னத்தில் அவர்களுக்கான ஒரு சின்னத்தை நிற்கும் போது தான் அந்த அங்கீகாரம் அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒற்றை சின்னத்தில் கொண்டு போகிறதுங்கிறது ஒற்றைமயப்படுத்தலை நோக்கிய ஒரு வழியாகத்தான் கொடுக்கும் அப்படிங்கிற. கடந்த தேர்தலில் நாம் வந்து இதை ஒரு பரிசோதனையாகவே எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னையில் தான் நிற்க வேண்டும் என்று என்னை நிர்பந்தித்த போது நான் நிற்க முடியாது, எனக்கு என்று தனித்த அடையாளம் வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றேன். எனக்கென்று ஒரு கேமரா சின்னத்தை பெற்று நான் தமிழ்நாட்டில் அப்போது போட்டியிட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் வரிசையில் வைப்புத் தொகைகளை வாங்கி 30,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று 15 நாட்களில் எனக்கென்ற வாக்கு வங்கியை நான் நிரூபித்திருக்கிறேன். ஆனால் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தி அதில் ஒரு வெற்றியை பெற முடியுமா என்று சொன்னால் அதில் ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது, பெற முடியவில்லை என்று. அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அதிகாரத்தைக்கு வருவதற்கு
பெரிய கட்சிகள் கடந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், திரு தமிழ் மன்சாரி, திரு தனியரசு போன்றவர்களுக்கு அவர்கள் இரட்டை இலச்சினத்தில் நின்று வெற்றி பெற்று, ஆனால் அவர்களுக்கான பிரச்சனைகளை தமிழ் நலம் சார்ந்த தமிழ் மக்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை சமரசமற்று பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த புரிதல் இல்லை, இந்த படிப்பினையின் அடிப்படையில் கூட நாளை திராவிட முன்னேற்ற கழகம் எமக்கான ஒரு சின்னத்தை ஒதுக்கின்ற போது கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்பதற்கு வாய்ப்பிற்குள் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் கூட அது தேர்தல் களத்தில் எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி ஆலோசனை பெற்று கண்டிப்பாக நாங்கள் முடிவு செய்வோம். இப்போது எப்பயுமே தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது திமுக அதிமுக அப்படிங்கிற பிரதான கட்சிகளை சார்ந்து நகர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற தமிழர் நலன் சார்ந்த தமிழர்கள் சிக்கல்கள் குறித்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது தனித்த தன்மையோட ஒரு தனி கட்சியாக 234 தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு வலிமையை இன்னும் பரலன் நினைக்கிறீங்களா? ஏன் நீங்கள் இன்னுமே கூட்டணி நம்பி இருக்கிறீங்க? இல்லை, அது அதுதான் சொல்ல வரேன். கடந்த தேர்தலில் நாங்கள் தனித்து நின்று மக்களிடத்தில் எங்களுக்கான வாக்குகளை கோருகின்ற போது மக்களிடத்தில் இன்னும் நாங்கள் போய் சேரவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது உங்களை போன்ற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியலை உற்று கவனிப்பவர்கள், அல்லது அரசியல் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், தலைவர்கள் அளவிலே நாங்கள் சென்றடைந்திருக்கிறோம். இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 7 கோடி மக்களையும் வேல்முருகனை தெரியும், தமிழக வாழ்வுரிமை கட்சியை தெரியும் என்றால் அந்த இடத்துக்கு நாங்கள் வரவில்லை. ஆக இந்த 9 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களை வேலைவாய்ப்பு உரிமைக்கும் மாணவர்களுடைய கல்வி உரிமைக்கும் நீட்டுக்கு எதிராகவும் காவேரி ஆற்று நீர் முல்லைப்பெரியார் பாலாற்று மீன்பிடி உரிமை என்று பல்வேறு தமிழ் சமூகத்தின் சிக்கல்களுக்காக நாங்கள் வீரியமான வெகுஜன மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்புள்ள தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் கொண்டு சேர்க்கவில்லை. அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் நாங்கள் ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி சேர்ந்து முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த கோட்பாட்டுக்காக எந்த லட்சியத்துக்காக பயணிக்கிறது என்பதை நாங்கள் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து எங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் எங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு உத்தியாகத்தான் நாங்கள் கூட்டணி பெரிய கட்சிகளோடு சேர்கிறோமே தவிர எங்களுக்கென்று இருக்கிற தனித்த அடையாளங்களையோ கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ லட்சியங்களையோ நாங்கள் அந்த கட்சியோடு சென்று நாங்கள் கரைந்து விடுவதற்காக கூட்டணி வைக்கவில்லை. ஆக என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் கட்சியினுடைய கட்டமைப்புகள் தற்போது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பணியில் இருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற வெற்றிக்கான வாக்குகளை பெறக்கூடிய இடத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதற்கான அங்கீகாரத்தை தமிழ் சமூகம் இன்னும் எங்களுக்கு தரவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். அதற்கான ஒரு முன்முயற்சி தான் பெரிய கட்சிகளோடு சேர்ந்து. உதாரணத்துக்கு இப்போ நான் நெய்வேலி தொகுதியில் ஒரு 30,000 வாக்குகளை பெற்றிருக்கிற கடந்த தேர்தல் அப்படின்றா எனக்கு இன்னும் 10-15,000 வாக்குகள் தேவைப்படுது. இந்த 15,000 வாக்குகள் உள்ள என்னோடு ஒத்து வருகின்ற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை. ஒன்று, அப்போ நீங்கள் திரும்பி தனிச்சு போட்டிடணும்ல, அப்போ திருப்பி திருப்பி தனிச்சு நிற்கிறாருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. ஒரு நம்பிக்கையும் வராது. இன்னைக்கு சீமான் தனிச்சு நினைச்சு 4 தேர்தல சந்திச்சிருக்காரு. என்னாச்சு, 1 சதவீதம் 3 சதவீதம் 4 சதவீதம் ஓட்டு தான் வர முடிஞ்சிச்சு. ஆக இன்னும் எத்தனை தேர்தலுக்கு தனியாக நிற்க முடியும்? எத்தனை தேர்தலுக்கு அந்த தொண்டர்கள் தங்களுடைய வீடு, நிலம், காரு, பங்களா, தாயினுடைய நகை, மனைவினுடைய தாலி, குழந்தைகளுடைய வெளிநா கொடி, அண்டா குண்டான கடுகு வச்சு தேர்தல சந்திக்க முடியும்? ஒரு 30 நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற சில ஒரு 1,000-1,000 தொண்டர்கள் கூட வர, அந்த 1,000-1,000 பேருக்கு ஒரு டீயும் ஒரு வேலை புளியோதர பொட்டலமும் கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கணும்ல? அது எத்தனை ஆண்டுகளுக்கு நாங்கள் அப்போ தனி தேர்தல் யுக்தியாக தான் நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக தேர்தல் யுக்தியாகத்தான் நான் இதை பயன்படுத்திக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியமாக என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கையான தனித்தமிழ் ஈழம் தான் ஒற்றை தீர்வு, புலிகள் ஆதரவு, தமிழர் வேலை தமிழருக்கு, இன்று மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் இது போன்ற நாசகர திட்டங்கள் எதிர்ப்பு நிலை, இது எல்லாமே இந்த கொள்கையில் எந்தவித சமரசமும் இல்லை. ஆனால் தேர்தல் யுத்தி என்பது தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோடு சேர்ந்து அந்த கட்சியினுடைய ஒரு 20,000 வாக்குகளையும் எனக்கு தனித்திருக்கிற ஒரு 30,000 வாக்குகளையும் சேர்த்தால் தான் வெற்றி நிர்ணயம் செய்ய முடியும் என்கிற நிதர்சனமான உண்மை. ஆக ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் நீங்கள் என்னதான் போர்க்களத்தில் நின்றாலும் போராட்ட களத்தில் நின்றாலும் தேர்தல் அரசியல் வெற்றி களம்தான் நிச்சயமாக பேசப்படும். அதுதான் நான் நாளைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இயங்கினால்தான் இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய உரிமைகளை குறித்து அதிகாரப்பூர்வமாக அங்கு பேச முடியும், வாதாட முடியும், போராட முடியும், அதை சட்டமாக்க முடியும். ஏன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் வரிசையாக சொல்லும்போது ரொம்ப முக்கியமான உங்களுடைய கொள்கைகளை ஒன்று எழுவர் விடுதலை அப்படிங்கிறது. கண்டிப்பாக. ஸோ எழுவர் விடுதலை குறித்து திமுக நிலைப்பாடு நமக்கு தெரியும், உங்கள் நிலைப்பாடு நமக்கு தெரியும். ஆனால் திமுக, அதாவது நீங்கள் ஆதரிக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கே சலகிரி அவர்கள் சொல்கிறார், எழுவர் விடுதலைலாம் ரொம்ப தப்பான விஷயங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பல பேரை விடுதலை பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாரு. அதை எச் ராஜா ஆதரிக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன கண்டனம் கூட கொடுக்கலையே? கண்டனம் கொடுக்கல, தவறாக சொல்கிறீங்க. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் டிஜிபி அவர்களை நான் சந்தித்து விட்டு நெய்வேலி நடந்த ஒரு காவல் நிலைய மரணத்தை குறித்து டிஜிபி அவர்களை அறிக்கை தந்துவிட்டு அங்கு அழைத்திருந்த பத்திரிகையாளர்களிடத்திலே இதுக்கு நான் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கேன். அவருடைய கொள்கையாக இருக்கலாம், லட்சியமாக இருக்கலாம். திரு அழகிரி அவர்கள் ஏழுவர் விடுதலை ஆதரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று சொல்வாரா?
சொல்ல மாட்டார். இல்ல அப்ப நாங்க கொள்கை வேற கூட்டணி வேற ஆயிடுது இல்ல. கண்டிப்பா அவர் கொள்கை அவங்க மட்டும் வச்சிட்டு அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. தேர்தலுக்கான ஒரு வெற்றிக்கான அரசியல் உடன்பாடு தான் அங்க கூட்டணி. காங்கிரஸ் கொள்கையே திமுக பின்பற்ற முடியுமா? திமுக கொள்கையே வேல்முருகன் பின்பற்ற முடியுமா? எங்களுக்கு கண்டது பேரறிவாளன் உள்ளிட்டு ஏழுவர் விடுதலை வேண்டும். அந்த விடுதலையை நாங்கள் ஆதரிக்கின்ற வேல்முருகன் ஆதரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக விடுதலை செய்வோம் என்கிற வாக்குறுதியை அறிக்கையாகவே திரு ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார். எனக்கு அது போதும். ஒருவேளை அதில் உடன்பாடு இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் வேண்டுமென்றால் கூட்டில் இருந்து வெளியேறலாமே தவிர வேல்முருகன் வெளியேற வேண்டிய அவசியம் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ உதாரணத்திற்கு நீங்க சீமான் அவங்களை பற்றி பேசினாலும் சொல்றேன். சீமான் சமூகத்தில் சொல்லும்போது பேசியிருந்தாரு திமுக காங்கிரஸை விட்டு விலக வேண்டும், பாஜகவை விட்டு ஒழிக்க வேண்டும் அதிமுகன்னு சொல்லியிருந்தார். அதாவது தேசிய கட்சிகளை விட்டு விலகுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த கோரிக்கையா நீங்க முன்வைக்க? அது வந்து நான் திமுக வந்து தமிழ்நாட்டோட ஒரு பெரிய கட்சி, யாரை கூட்டணி சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, யாரை விளக்குங்க விளக்க வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் பெரிய தலைவர் இல்லை. அதனால் அது அது இன்னொரு கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய ஜனநாயக உரிமை, அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர் கூட்டம் எடுத்து யாரை கூட்டத்தில் சேர்க்கலாம் யாரை சேர்க்கக்கூடாது அவர்கள் முடிவு செய்யும். சீமான் யாரோடையும் இணங்கி வராமல் தனித்து கலங்கானக்கூடிய ஒருவர், அவர் தனித்த கருத்தை நான் சொல்லலாம். நான் அப்படி இல்லை, எனக்கு கள யதார்த்தம் தெரியும். எனக்கு 35 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் இருக்கிறது. நான் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறேன், கட்சியினுடைய குரடாவாக இருந்திருக்கிறேன், ஒரு கட்சியினுடைய இணைப்பு செயலராக பணியாற்றியிருக்கிறேன், நீண்ட அரசியல் நெடிய அனுபவம் உள்ளவர். ஆக எனக்கு கள அரசியல் என்றால் என்ன, தேர்தல் அரசியல் என்றால் என்ன, இயக்க அரசியல் என்றால் என்பதை குறித்து மிக தெளிவான புரிதல் சிந்தனை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் என்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறேன். அது வந்து வாக்குகளை நிறுத்து போக சீமான் சொல்கிறார் என்பதற்காக வேல்முருகன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ காங்கிரஸ் கே எஸ் அழகிரி சார் சொல்றாரு இந்த மாதிரி வந்து விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு, திமுக விடுதலை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப முரண்பட்ட கொள்கையோட கூட்டணி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில வாக்குகளை நிறுத்து போக செய்தாங்க. தனித்தனி கட்சி முரண்பட்ட கொள்கையோடு இயங்குறது தான் தனித்தனி கட்சி. இப்போ நானும் காங்கிரஸும் ஒரே கொள்கை, ஒரே கட்சி, ஒரே கருத்து, ஒரே சிந்தனை, ஒரே அறிவிப்பு அப்படின்னா நான் எதுக்கு தனி கட்சி நடத்தணும், காங்கிரஸ் ஏன் தனி கட்சி நடத்தணும் சொல்லுங்க. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனிய கருத்துக்கள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். ஆனால் எங் அந்த அதற்காகத்தான் தனித்தனி அவரவர்கள் கட்சியில் அவரவர்கள் இயங்குகிறார்கள். ஆக ஒரு அரசாங்க திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகின்ற போது, ஒரு அரசு அமைகின்ற போது, அந்த அரசு தன்னுடைய கொள்கை முடிவாக எடுத்து நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொல்லுகின்ற போது அதை நான் ஆதரிக்கிறேன். இப்போது சமீபத்தில் பாஜக நடத்தி கொண்டு கொண்டு வந்த வேல் யாத்திரை குறித்து நீங்கள் நேற்று வந்து ஒரு அரங்கத்தில் பேசியிருந்தீங்க. ரொம்ப எரிச்சலாக இருக்குது வேல் யாத்திரை பார்த்தாரே அப்படின்னு. ஏன் வேல் யாத்திரை மேலே உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது? இல்லை, அதாவது தமிழ் சமூகம் வந்து இங்கே வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ ஏனைய பிற மதத்தினரோ ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி 1000 ஆண்டுகளமாக இங்கு எந்தவித மத கலவரங்களும் இல்லாமல் ஒரு இணக்கமாக இருந்த மண் நம்முடைய தமிழர் நிலம். ஆக இந்த நிலத்தில் இன்றைக்கு பிஜேபி வந்து ஒரு வேல் என்கிற யாத்திரை, வேல் யாத்திரை என்கிற பெயரில் ஒரு அரசியல் யாத்திரை தான் நடத்தி கொண்டிருக்கிறது என்று தற்போது உங்களை சந்திக்கின்ற இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீதிபதிகளே கடுமையாக 2 பேர் கொண்ட நீதிபதிகள் அது வேல் யாத்திரை அல்ல, அது வந்து அரசியல் யாத்திரை தான் சொல்லி தமிழக அரசே இன்றைக்கு மனு செய்து அந்த மனுவின் கருத்தை ஏற்றுக்கொண்டு ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கண்டித்திருக்கிறார்கள். இது வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல், போக்குவரத்துக்கு இடைஞ்சல். நேற்றுக்கு பாருங்கள், 30 பேர் 10 வண்டியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி பத்திரத்தை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டு 1000 பேர் சென்னை திருவொற்றியில் கூடியிருக்காங்க. முருகநிலை தொடங்கி யாரும் முகக்கவசம் அணியவில்லை. ஆக இது வந்து தேவையில்லாமல் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஒரு கலவரத்தையும் ஒரு பதட்டத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் இந்த பார்க்குறேன். வேல் யாத்திரையை உண்மையிலேயே முருகனுடைய பக்தர்களாக இருக்கிற என்னுடைய உறவுகள், என்னுடைய தமிழ் சமூகம் ஆண்டாண்டு காலமாக பழனிக்கு யாத்திரை போயிட்டு இருக்காங்க, திருத்தணிக்கு யாத்திரை போயிட்டு இருக்காங்க, திருச்செந்தூருக்கு யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அந்த யாத்திரையை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைச்சு தண்ணீர் கொடுக்கிறோம், உணவு பொட்டலங்களை பல்வேறு அரசியல் கட்சி நண்பர்கள் வழங்குகிறார்கள், இரவு நேரங்களை தங்குவதற்கு கூட கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய எனக்கு தெரிந்த நண்பர்கள் தங்களுடைய விடுதிகளையும் தங்கள் மண்டபங்களையும் பெண்கள் குழந்தைகளோடு வருகிறார்கள், நடபாதையாக வருகிறார்கள் என்று அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து அனுமதிக்கிறார்கள். ஆக இந்த ஜனநாயக மாண்பு, இந்த மற்ற கடவுள்களை வணங்குகின்ற போது இஸ்லாமிய சகோதரர்கள் அவருக்கு தண்ணீர் வழங்குவது, உணவு வழங்குவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சுமூகமாக அவரவர்கள் கவர்களை அவரவர்கள் கோவில்களில் சென்று அவரவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுக்கான வாய்ப்புள்ள ஒரு தமிழர் மண்ணில் வேல் யாத்திரை என்பது கடந்த கால அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஒரு அத்வானியுடைய ரத யாத்திரை தான் இன்றைக்கு 12 காலம் உரிமை கூறியவர்களாக இருந்த இஸ்லாமியர்களுடைய புகழ்மிக்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதனையொட்டி இந்திய முழுக்க மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகியதை நாம் காண்கிறோம். இன்னமும் December 6 என்று சொன்னால் இந்தியாவே பதட்டமாக இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் 144 என்கிற தடை உத்தரவு போடப்படுகிறது, காவல்துறை குவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளை இந்த வேல் யாத்திரையின் ஊடாக அதுபோன்ற ஒரு சம்பவங்கள் எங்கேயாவது நடைபெற்று இங்கு ஒரு இந்த சகோதரமாக சகோதரத்துடனும் அன்புடனும் நேசத்துடனும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான
மூலமான ஒரு மிகப்பெரிய பிரிவினையோ பிணுக்குகளோ பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். எங்கு எந்த தனிநபர்களும் எந்த குடும்பம் குடும்பமாக கடவுளை வழிபடுகின்ற முருகன் பக்தர்கள் செல்வதை வேல்முருகன் எதிர்க்கவில்லை. ஒரு அரசியல் கட்சி வேல் யாத்திரை என்கிற பெயரிலே ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்து போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்து முகமதியர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியாக செல்வோம் என்று கேட்பது இன்னும் சொல்லப்போனால் முகமதியர்கள் புண்பட்டிருக்கிற துன்பப்பட்டிருக்கிற இஸ்லாமியர்களுடைய அந்த மாபெரும் அவர்கள் வரலாற்று துரோகமான தீர்ப்பு என்று போராடி கொண்டிருக்கிற அந்த டிசம்பர் 6க்கு நாங்கள் சென்று திருச்செந்தூரை அடைவேன் என்று சொல்வதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு புண்பட்ட நெஞ்சில் இன்னும் வேல் பாய்ச்சுகிற ஒரு செயல். அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக தாப்பானி வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா அவர்களுக்கான வலிமை இங்கே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வலிமை உள்ள மாநிலங்கள், பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய மாநிலங்கள். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கலச்சூழலே இல்லை. நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா அது பெரிய சிக்கலாக ஆயிருக்காது. நீங்கள் ஏதாவது ஊதி பெருசாக்குறீங்க அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மேலே இருக்குது. அது முற்று முதலுமாக தவறானது. ஒரு தவறு நடக்கப் போகிறது நடக்கும், ஒரு பதட்டம் உருவாகும். ஏற்கனவே இந்தியாவில் உருவாகி ஒரு அனுபவத்தை இந்திய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே பிஜேபி வேல் பூஜை பண்ணாங்கன்னா வேல் பூஜையில் என்ன அவ்வளோ பெரிய பதட்டம் உருவாயிடுச்சு, எத்தனை மக்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களே, ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற தலைவர்கள் இன்னைக்கு வேல்முருகன் மட்டுமா சொல்றான், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை தவிர அவர்கள் கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட இது தேவையில்லாத ஒன்று. அதிமுக தடை போட்டிருந்தாங்க. ஆமா, அதிமுகவே கூட என்ற ஜெயக்குமார் இவங்க கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு நீதிமன்றம் முன் வைத்திருக்கிறது, தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக டிஜிபி முன் வைத்திருக்கிறாரு. அப்ப வேல்முருகன் சொல்வதைத்தானே டிஜிபி இன்னைக்கு வந்து சொல்றாரு, இன்னைக்கு தமிழக அரசு சொல்வது ஜெயக்குமார் சொல்றாரு. ஆக வேல்முருகன் மட்டும் சொல்லலையே, இன்னைக்கு பாரதிய ஜனதா, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறார்கள். காரணம், இது ஒரு சமூக நீதியினுடைய மண், தமிழர் நிலம், சமத்துவம் சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மண். இந்த மண்ணில் தேவையில்லாத பதட்டங்கள் வேண்டாம், தேவையில்லாத ஒரு மத மோதல்கள் ஏற்பட வேண்டாம் என்பதான ஒரு வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். நோக்கி நகரத்தை கொண்டு போய் நினைக்கிறீங்களா? அவ்வளவு வலிமை இருக்கு தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்க? வலிமை இருக்குதோ இல்லைங்க, இந்துக்கள் என்கிற அந்த உணர்வை திரும்ப திரும்ப அந்த மத வெறியை ஊட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அதனுடைய பேச்சு தானே நீங்க திருமாவளவன் மீது, திரு ஸ்டாலின் மீது, திரு வைகோ மீது, திரு சீமான் மீது, திரு திருமுருகன் காந்தின் மீது, வேல்முருகன் மீது அவர்கள் இன்றைக்கு பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் பாருங்க எப்படி பேசுறாங்க. யாருக்காச்சும் கொஞ்சம் நெஞ்சம் மட்டு மரியாதை இருக்கா? வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இதெல்லாம் இது இது இதனால் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள் அப்ப நாங்களும் சக மனிதர்கள் தானே, எங்களுக்கும் அதே ரத்தம் அதே சூடு சுரணம் எல்லாம் இருக்குல்ல. அப்ப நாங்கள் எதிர்வினை ஆற்றுகின்ற போது அப்புறம் அது எங்க போய் முடியும்? கலவரமா தானே முடியும். இல்ல புரிஞ்சுக்கிறேன், இது வேண்டாம், இதை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முழுமையா இருக்கிறேன். நீங்க சொன்னக்கூடிய அந்த கருத்தை கூட சமீபத்தில் நுங்கம்பாக்கத்துல ஒரு பிராமணர் சங்க கூட்டம் நினைக்கிறேன், அதுலதான் வந்து சேனா ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நபர் பேசியிருந்தாரு. அவர் பேசியதை யாருமே அதற்கு நிச்சயமா கண்டிக்கத்தக்க அந்த நடிகை ஒரு காயத்ரி ராகராம் என்ற ஒரு நடிகை என்ன பேசினாங்க, எவ்வளவு மோசமான வார்த்தைகளை குறித்து அவங்க பேசினாங்க. குஷ்பு எப்படி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நடப்பதே வேறு என்று மிரட்டலையா? அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குற அந்தந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களும் சரி, இப்போ என்னை பற்றி பேசின என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகின்ற போது திரு ஸ்டாலினுடைய தொண்டர்களும் சரி, அவர்கள்லாம் ஒரு எதிர்வினை ஆற்ற தொடங்கினாக்க நாடு என்ன ஆகும் சொல்லுங்க. அதுதான் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க கையில் ஆயுதத்தை எடுத்தா நீங்களும் கையில் ஆயுதத்தை எடுப்பீங்களாண்ணா? இப்போ நேற்று நீங்கள் ஒரு இடத்துல பேசியிருந்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்கன்னா சினிமாக்காரி காயத்ரி ராகுராம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருந்தீங்க. அதே போல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்களும் கொஞ்சம் வன்முறை தூண்டுற மாதிரி பேசுகிற மாதிரி இல்லையா? அதான் சொல்கிறேங்க, நான் ஒன்றும் காந்தி இல்லை, நான் ஒன்றும் புத்தம் இல்லை, நான் ஒன்றும் இயேசு இல்லை. நீ என்னை தாக்க வருகின்ற போது, என்னை வெட்டுவேன் என்கிற போது, என்னை குட்டுவேன் என்கிற போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் சொல்கிறது, தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை வேல்முருகன் எடுக்கலாம் என்பது இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டல்கள். அடிச்சா திருப்பி அடிப்பீங்க கண்டிப்பா? காயத்ரி ரகராமனும் மும்பாயிலிருந்து பிழைக்க வந்த குஷ்புகளும் வேல்முருகனை அடிக்க வருவார்கள், திட்ட வருவார்கள், இவர்கள் எப்படி வேணுமாலும் பேசுவார்கள், வேல்முருகன் வாயில வாழ்ப்பழத்தை வச்சுட்டு இருக்கணுமா? சட்ட ரீதியா கொண்டு போகலாம்ல என்ன, எல்லா சட்ட ரீதியாக நாங்கள் சட்ட ரீதியா என்னாச்சு? நீதிமன்றத்தில் எச் ராஜா பேசுறதுக்கு சட்ட ரீதியாக போனோம், என்னாச்சு? உயர் நீதிமன்றமாவது மயிர் நீதிமன்றமாவது என்ன பண்ணுச்சு? உயர் நீதிமன்றம் சேகர் சொன்னார், உங்களை போன்ற ஊடகத்தில் முதல் பொறுப்புக்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் காட்ட வேண்டியதை காட்டி படுக்க வேண்டிய இடத்தில் படுத்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியும் என்று சொன்னார்கள். என்ன செய்தது சட்டம், என்ன செய்தது உயர் நீதிமன்றம்? அதற்காக நாங்கள் எச்சரிக்கிறோம், வாய் துடுக்காக வாய் கொழுப்படுத்து இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை ஒருமையில் அவன் இவன் என்று பேசுவதும், காலில் கிடப்பது பேசும் என்று சொல்லுகிற துணிச்சலும், அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசுவதற்கான அந்த துணிச்சல் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அப்படி வருகின்ற போது அப்படி பேசுகின்றவர்கள் எங்கள் பாணியில் தண்டனை தருவோம் என்று சொல்லுகிற எல்லாம் நான் மாற்று கருத்துக்கு இடமில்லை, தருவோம், காலம் நேரம் வரும், கண்டிப்பாக தருவோம். இல்லை, நீங்கள் சொல்கிறத முழுமையாக ஏற்கிறேன். நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாலும் அதுக்கு பதில் அப்படி தான் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நேற்று நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, பழைய சிறுத்தைகள் இன்னும் நான் பார்க்கல, இப்படி இருக்கிறது எனக்கே அவங்க மேலே கடும் கோபம் வருதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்களே நீங்கள் தூண்டி விடுறீங்களா? கண்டிப்பாக தூண்டி தாங்க விடுறாங்க, என்ன இருக்குது?
விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமால் வளம் அவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவர். அந்த தலைவரை ஒரு சினிமா நடிகை, ஒரு தனிமனித ஒழுக்கம் இல்லாத ஒருவர், என் காலில் கிடக்கின்ற செருப்புத்தான் இனி பேசும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அந்த பேச்சை விடுதலை சிறுத்தையினுடைய தொண்டன் காதில் வாங்கி கடந்து போகிறான் என்று சொன்னால் அவன் சுய மரியாதை அற்றவன் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன். நான் தான் அதுக்கு தான் நேத்திக்க சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் இதற்காக கேள்வி கேட்கிறதோ இல்லையோ வேல்முருகன் கேட்பான் என்று சொன்னேன். எனக்கும் திருமாவுக்கும் சாதிய முரண்பாடுகள் இருக்கலாம், வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்குமான அங்கொன்றும் இங்கொன்றுமான பிரச்சனைகள் இருக்கலாம், அது வேற, அது எங்கள் அண்ணன் தம்பி சண்டை அல்லது எங்கள் பங்காளி சண்டை. இந்த மாநிலத்தில் பிழைக்க வந்து சினிமாவில் அரிதாரம் பூசி நடிக்க வந்த ஒரு நடிகை இந்த மண்ணுக்காக சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக எங்களோடு கைகோர்த்து களமாடுகிற திருமாவர்களை வந்தேரிகள் வசைபாடுகின்ற போது அதை கடந்து போக கடந்து போய் அரசியல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் வேல்முருகனுக்கு இல்லை. என்னை என் சொந்த சாதி திட்டினாலும் விமர்சனம் செய்தாலும் ஏன் நீங்கள் திருமாவுக்காக வக்காலத்து வாங்குகின்ற கேள்வி எழுப்புகிறார் என்று சொன்னால் அவர்கள் புரிதல் இல்லாமல் கேள்வி எழுப்புகிறார் என்கிற அளவிலே நான் அவர்களுக்கான பதிலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறேன், நிச்சயமாக திருமாலில் தமிழ் சமூகத்தின் எந்த தலைவர்களையும் இவர்கள் பேசுவதற்கு எந்த அருகதையும் யோக்கியதையும் இல்லை. தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்கு அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நீண்ட காலமாக நீங்கள் வச்சுட்டு வரீங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் இப்போ பேசுகிறாங்க அப்படின்னு நீதி அரசர் சந்திர உட்பட பல பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாங்கிறது இப்போ உலகமயமாக்கல் உள்ளே வந்துருச்சு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க போய் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் வந்தேறி கடாயிருச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் பல பேர் வேலையில் பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான பிரிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நீதி அரசர்கிட்ட வேணுமாலும் போய் கேளுங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து வடவர்களுடைய ஆதிக்கம் கோடி கணக்கில் இருக்குது, அதே மாதிரி மற்ற மாநிலத்தவர்கள் கோடி கணக்கில் இந்தியாவில் பிற மாநிலங்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க. மற்ற மாநிலம் நம்மளும் இருக்கணும், எவ்வளோ இருக்கிறோம், கர்நாடகாவில் இருக்கிறோம், கேரளாவில் ஆந்திராவில் இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற இந்த இதையே சொல்லி ஐவாஷ் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காதிங்க. அதிகபட்சம் இந்தியாவில் தமிழர்கள் வேலைவாய்ப்பில் இருப்பது 10%. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், 90% தமிழ்நாட்டினுடைய மத்திய அரசு வேலைகளிலும் தனியார் துறை வேலைகளிலும் தமிழர்களுக்கு கொடுங்க, பாக்கி 10% இதர மாநிலத்தவர்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அரசு ஒரு சட்டம் ஈட்டுங்கன்றோம். இப்போ நேற்று அரியணாவில் சட்டம் ஈட்டிருக்காங்கல்ல, பார்த்தீங்கல்ல, கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் எடையிறப்பு அறிவிச்சிருக்காருல்ல, இனி கன்னடம் தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் அரசு வேலை வாய்ப்பில் 90% முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காருல்ல, ஏன் அப்படி எடப்பாடி சொல்ல மறுக்கிறாரு? நீங்கள் மட்டும் நீங்கள் ஐயோ இந்திய தமிழர்கள் மற்ற மாநிலத்தில் இல்லையா, கேரளாவில் இல்லையா, கர்நாடகத்தில் இல்லையா அப்படின்றீங்க. வேல்முருகன் ஆகி நான் கேட்கிறேன், கர்நாடகத்தில் இருக்கிற வேலையை கர்நாடக மக்களுக்கு 90% கொடுங்க, உத்தரப்பிரதேசம் இருக்கிற வேலையை 90% உத்தரப்பிரதேச மக்களுக்கு கொடுங்க, கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானா இருக்கிற வேலையை 90% அந்த மண்ணின் மனிதர்களுக்கு கொடுங்க. அவையாங்க இங்கே வரப்போகிறேன், அவையே இடப்பெயர போகிறேன், அந்த மாநில மக்களுக்கு அங்கு வேலை கிடைத்து விட்டால் என் மாநிலத்தில் இருக்கிற வேலை என் மக்களுக்கு கிடைக்குமா இல்லையா? இல்ல, அவங்க வேலை செய்யற நீங்களே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எளிய மக்களுக்காக போராடி நபர்னால கேக்குறேன், வேலை செய்யறவங்க ஒரு கூலி தொழிலாளிகளா வராங்க, கட்டட வேலைக்கு வராங்கன்னா குறைந்த செலவுல வேலை வாங்குறாங்க. ஐயோ, அந்த முதலாளிகளை பத்தி நீங்க கேள்வி எழுப்பீங்க. அந்த முதலாளி தான் எடுத்து போராடி இருக்கிறேன். இன்னைக்கு கூட இப்படி இடம்பெயரும் போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த கூலி தொழிலாளிகள் ஏழை தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அடிப்படை உணவு உடை கொடுத்து வெளியில் பாதுகாப்பு அனுப்புவதற்கு உதவி செய்து களத்தில் இருந்து போராடிய கட்சி வேல்முருகன் கட்சிங்க. அவர்களுக்கான இஎஸ்ஐ பிஎஃப்ஐ, அவர்களுக்கான மருத்துவ வசதி, பாதுகாப்பான குடிநீர், அவர் தங்குவதற்கான இடம் வேணும்னு சொல்றோம். அதே நேரத்தில் அது நிரந்தரம் இருக்குது. அப்போ அதுவரையில் இதுவரையில் எடுத்த பல்லாயிரக்கணக்கான வேலைகள் தமிழின் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதுல, வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கல, தமிழ்நாட்டை சேர்ந்த 1 கோடி இளைஞர்கள் வேலைவாய்ப்பாளர்களே பதிவு செய்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறாங்க. வணிகம் இன்றைக்கி ஒட்டுமொத்த மஞ்சள் வணிகம் என்கிட்ட இருந்துச்சு, யாருக்கிட்ட இருக்கு இன்றைக்கி? இன்றைக்கி மார்வாடி குஜராத்துக்கிட்ட இருக்குது. தங்க ஒட்டுமொத்த வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி கடைகள் பூரா தமிழ்நாட்டு முழுக்க யாருக்கிட்ட இருக்குது? ஒரு தமிழ் நகை கடை காட்டுங்க, ஒரு பெர்சன்டேஜ் காட்டுங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே கர்நாடகா ஒட்டுமொத்த தமிழர்களாங்க, நீங்கள் அம்சம் ஏங்க, நீங்கள் திரும்ப திரும்ப பேசுங்க. எங்கெங்க தமிழ்நாட்டில் உனக்கு வந்து ஜெயால் காசு இருக்கான்? மும்பையிலிருந்து வந்து கோடிக்கணக்கில் 1000 கோடி போட்டு நகர் நடத்துகிறானே, தமிழ் போய் பெங்களூரில் காட்டுங்க, கேரளாவில் காட்டுங்க, ஆந்திராவில் காட்டுங்க, மகாராஷ்டிராவில் காட்டுங்க. ஆயக்கருப்பாவில் 1200 பதவி எடுத்திருக்கேன், 1200 பதவியும் வடநாட்டுக்காரன் பீகார்காரன் வந்திருக்கான், ஒருத்தன் தமிழ் கிடையாது, ஒருத்தன் தென்னிந்தியா கிடையாதுன்ற, நான் பீகாரில் இருக்கேங்க, கர்நாடகத்தில் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன்.
தமிழ்நாட்டில் ஒரு சில இந்த ஊடக பத்திரிகைகள் தான் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விளைவு, தமிழ் சமூகம் இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லாத விளைவு தான் இன்னைக்கு எல்லாமே குத்துத குறைதான் கிடக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு நீக்கமரம் நிறைஞ்சிட்டாங்க. நீங்க நீட்டை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு கோட்டாவில் இன்னைக்கு பல 10,000 மேற்பட்ட என் தமிழ் சமூகத்துடைய மருத்துவக் கல்லூரி இடங்களை வந்து வடநாட்டுக்காரன் வந்து உட்காந்துட்டான். இடம் கொடுத்தது நாங்கள், சம்பளம் கொடுக்குறது எங்களுடைய வரிப்பணத்தில். அவன் வந்து இங்கே படிச்சுட்டு அவன் எம்டி ஆகிட்டு எம்எஸ் ஆகிட்டு அவன் நாளைக்கு அமெரிக்கா போவான், ஆஸ்திரேலியா போவான். நாளைக்கு என் தாத்தா பாட்டி யார் மருத்துவ உங்கள் தாத்தா பாட்டி நாளைக்கு ஊசி போகிற எங்கே வருவான், எங்கே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யார் வருவான்? எங்களுடைய வரிப்பணத்தில் எங்களுடைய இடத்துல எங்கள் அரசு ஒதுக்கிற நிதியில் அவன் படிச்சுட்டு ஒரு ரூபா செலவு இல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவனை உருவாக்குறதுக்கு தமிழக அரசு 3 கோடி ரூபா செலவு பண்ணுது. நான் சொல்கிற உயர் படிப்புக்கு, எம்எஸ் எம்ஏ எம்டி போன்ற படிப்புக்கு, எம்டி ரேடியாலஜிக்கு அப்படி செலவு பண்ணி நாங்கள் படிக்க வச்சோம்னா அவன் படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போவான், பீகாருக்கு போவான், ராஜஸ்தானுக்கு போவான், இல்லை அவன் அமெரிக்கா போவான், ரஷ்யா போவான். நாளைக்கு என் தாத்த மாட்டுக்கு யார் மருத்துவம் பாப்பா? எவ்வளவு பெரிய அநியாய கண்ணீரங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு முழுக்க முழுக்க கொண்டு வந்த வடவாரர்களை திட்டமிட்டு திணிக்கிறாங்க. அஸ்ஸாம் போன உருவாக்கி வச்சிருக்கான், ஒரிசா போன உருவாகி இருக்கா, சீப் செக்ரட்டரி தலைமையில் ரிலேஷன்ஷிப் மக்கள் தொடர்பு அதிகாரிகளை நியமனம் செய்து எல்லா இடத்திலும் எல்லா பெசிலிட்டிஸும் அவர்களை உருவாக்கி தருகிறார்கள். நான் கேட்கிறேன், எங்கேயாவது இந்தியாவில் பிற மாநிலங்களில் தமிழ்நாடு பவன் இருக்கிறதா? இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் இருக்கிறது எல்லா மாநிலங்களுக்கும், அதை தவிர ஏனைய மாநிலங்களில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமைகள், அவர்களுக்கான ஓட்டுரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, குடியுரிமை, இதர வசதிகளை செய்து தருவதற்கு எங்கேயாவது ஒரே ஒரு தமிழ்நாடு பவனை காட்டி விடுங்கள். நான் இந்த பிரச்சனை எழுப்பலை. இந்தியா முழுக்க ஃபாசிசத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறத உங்களை குறிக்கோளாக வச்சு நீங்கள் பேசியிருந்தீங்க. இப்போது நான் நம்ம இப்போ இருக்கிற பேசிட்டு இருக்கிற சூழலில் கூட பீகாரில் வந்து பாஜக தான் இப்போ அமைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா முழுக்க இன்னுமே பாஜகவுக்கு ஒரு ஆதரவான நிலை தாங்க சொல்றேன். தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களை தவிர இந்தியாவில் பெரும்பான்மை பகுதிகள் மதம் சார்ந்த ஒரு வெறி உணர்வை கடவுள் என்கிற பெயரால் இந்த மக்களிடத்தில் ஊட்டப்படுகிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக மாண்புடைய போக்கு அல்ல என்பதுதான் எங்கள் வேதனை. பீகார்ல இன்னமும் கல்வியறி எத்தனை சதவீதம் சொல்லுங்க? பீகார்ல எத்தனை மருத்துவக் கல்வி இருக்கு, எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்குது, எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், ஒப்பிடுங்க. ஆக ஒரு கூட்டத்தை அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வை, ஒரு அவேர்னஸை, ஒரு கேள்வி கேட்கும் திறனை அந்த மக்களிடத்தில் உருவாக்கலைங்க. அடிப்படையே அந்த மக்களுக்கான போதிய ஒரு கல்வியை அந்த பீகார் உத்தரப்பிரதேசம் போகிற மாநிலங்களில் இல்லை. அங்கே போய் நீங்கள் மதத்தின் பேரால் ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பிரிட் ஆனாலே அது பற்றிக்கிட்டு எரியுது. அப்படி இன்றைக்கு எரியூட்டப்பட்டு மத உணர்வு ஊட்டப்பட்டு இன்றைக்கு பல மாநிலங்கள் பிஜேபி ஆட்சி செய்கிறார்கள். அது நியாயமானது இல்லை. நீங்கள் மதத்தின் பெயரால் மக்களை வெறி ஊட்டாதீங்க. நீங்கள் செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க, மக்களுக்கு செஞ்ச அடிப்படை வசதிகளை சொல்லுங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த கல்வியினுடைய விகிதாச்சாரம் எத்தனை சதவீதம் அதை கொடுங்க. எழுத்தறிவு பெற்றவர்கள், கல்வி கற்றவர்கள் எத்தனை சதவீதம் பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், ஜார்க்கண்ட்லன்னு சொல்லி அதை இதை நாங்கள் பிஜேபி கொடுத்துருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிங்க கொடுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை பாரதிய ஜனதா ஆட்சி இந்த மண்ணில் நிறுவி இருக்கிறதா இருக்குன்னு கொடுங்க. அப்படி சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். எதற்காக அண்ணன் தம்பியாக இருக்கிற, மாமன் மச்சான இருக்கிற, பங்கு மங்காளியாக இருக்கிறவங்ககிட்ட வெறுப்பு அரசியல் நீங்கள் விதைக்கிறீங்க? நீங்கள் நியாயமான இந்த மக்களுக்கு செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது ஏற்படுதல்ல, அது மனித குலத்திற்கு விரோதமானது என்பதாக எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். ரொம்ப பலதமான விமர்சனமான கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக வெளிப்படையாக பதில்கள் அளிச்சிங்க. உங்களுடைய இலக்கம் என்னும் வெற்றியை வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.